முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை போலவே இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் தான் முருக திருமான விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள் அதே போல் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள் பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பங்குனி மாதத்தில் ஆறு கிரகங்கள் பயிற்சியாகின்றன பங்குனி மூணு புதன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் பங்குனி ஏழு ராகு மேஷராசிக்கு கேது துலாம் ராசிக்கும் பயிற்சியாகிறார் பங்குனி பதினேழு சுக்ரன் கும்பராசிக்கு ார் பங்குனி இருபது புதன் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் பங்குனி இருபத்தி எட்டு செவ்வாய் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் பங்குனி முப்பது குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களை பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே நினைத்த காரியம் நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அனைத்து வழிகளிலும் நன்மை கிடைக்கும் அதிகார பதவிகளில் உள்ளவர்களுக்கு ஆதரவால் நல்ல காரியங்கள் நடத்தி காட்டுவீர்கள் பங்குனி மூணாம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் இது ஓர் வழிக்கு நன்மைதான் கேந்திராதிபத்திய கிரகமான புதன் நீச்சம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் உண்டு துணிந்து சில முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வரன்கள் வாசல் தேடி வரும் வருமானம் திருப்தி தரும் வீடு வாகனம் வாங்கும்கம் உண்டு பங்குனி ஏழாம் தேதி மேஷ ராசிக்கு ராகவும் துலாம் ராசிக்கு கேதுவும் செல்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பிள்ளைகள் வழியில் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பாக நல்ல தகவல்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் பஞ்சாயத்துகள் நடைபெற்றால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை பங்குனி இருபத்தி இரண்டாம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் புதனால் பிள்ளைகளின் திரும்ப முயற்சி வாய்ப்பு வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுவதில் அக்கறை காட்டுவீர்கள் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம் ஏழரை சனி நடப்பதால் யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது மாமன் மைத்துணர் வழியில் உறவுகள் பலப்படும் பங்கு கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதுவரை சனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது கும்பராசியில் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை உருவாக்குகிறார் எனவே இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள்

ஆதாரம் வராக சம்ஹிதை பூர்வ பராச்சாரியம் ஆகிய புராதன ஜோடி நூல்கள் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே அமையும் அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் இருக்கும் மாதத்தின் கடைசி வாரத்தில் பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது கூடி வரையில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் தற்போது ராசினருக்கு உருவாகியுள்ள கிரகநிலைகளின் போது வாங்கும் கடன் வளரும் எனவும் எளிதில் அடையப்படாது என ஜோதிட கலையின் விதிகள் இயம்புகின்றன செவ்வாயின் தற்போது சஞ்சார நிலையும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும் திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அனுகூல மாதம் இது இல்லை தனுசு ராசினருக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் எளிய சிகிச்சையின் மூலம் குணம் கிடைக்கும் தாய்வழி உறவினர் ஒருவரின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும் ராகு இருப்பது கங்கா ஸ்தான காசி தர்சன பிராப்தி கிட்டும் ராகு கெடுபலன்களை மட்டுமே அளிப்பார் என்ற பொதுவான கருத்து முற்றிலும் தவறாகும் ராசியிலிருந்து மூன்று மற்றும் ஆறு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் ராகவும் மூன்று ஆறு

சாதகமாக இல்லை தனுசு ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம் அளவோடு நீடிக்கும் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைப்பது கடினம் சிறு அளவில் முதலீடு செய்து புதிய துறைகளில் ஈடுபடலாம் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடும் அவ நம்பிக்கையும் மனதை அறிக்கும் மாத கடைசியில் நிதி நெருக்கடி ஏற்படும் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும் தனுசு ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம் கல்வியில் முன்னேற்றம் நீடிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறும் சாத்தியக்கூறும் உருவாகும் ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு உக்ரைன் பிரச்சனை காரணமாக நாடு திரும்ப வேண்டுமோ என்ற அச்சம் மேலிடும் தனுசு ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம் செவ்வாயின் சாய்மான கோணம் அனுகூலமற்ற நிலையில் மாறியுள்ளதால் அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்பட வாய்ப்புள்ளது கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் விளைச்சல் உழைப்பிற்கேற்ப கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாதம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை அமையும் பணிபுரியும் பெண்கள் சுய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவார்கள் பிரபல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது தனுசு ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாள் மார்ச் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு மற்றும் பதிமூன்று தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னவென்று பார்க்கலாம் இளஞ்சிவப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்